ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்? ஸோ நம்ம இதில் ஃப்ரெஷர்ஸ் படித்து போகிறவங்க ஆவரேஜாக வந்து 5 lakhs போவாங்க. ஸோ ஐடி கம்பெனி அப்படின்னா அதில் வேலை வாய்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ காலேஜ் பொறுத்த வர காலேஜ் நிறையா கோர்சஸ் இருக்கும் இல்லையா, மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த கோர்சஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஐடியில் வேலை கிடைக்கும் சார்? ஸோ எவ்ரி இயர் ஃப்ரெஷர்ஸ் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நீங்கள் டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் விப்ரோ எடுத்துக்கோங்க, ஹெச்சியில் எடுத்துக்கோங்க, இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷர்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை. இப்போது ஐடி கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி அவர்களுக்கு இங்கிலீஷ் அதிகமாக தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இங்கிலீஷ் தெரியாதவங்க ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியுமா? ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் காலேஜ் படித்து முடிக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் அதிகமாக பேச வராது அப்படின்னாலும் சரி, உங்களாலையும் ஐடி கம்பெனிக்குள்ளே போய் மாதத்துக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே உங்களால் சம்பாதிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்து வர பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் காலேஜ் முடித்த உடனேவும் வேலைக்கு போகணும். அது எந்த வேலைக்குன்னா போய்க்கலாம், என்ன வேலைக்கு போகலாம், எந்த வேலைக்கு போகலாம், அதிகமான சம்பளம் கிடைக்கும், அந்த வேலைக்கு எப்படி போகிறது, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஹாய் சார். ஹலோ சார். சார் ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நீங்கள் யார், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது என் பேர் முகமது உசேன். என்ஐடி ட்ரிச்சியில் 2003-2007 இன்ஜினியரிங் முடித்தேன். ஓகே. சார், 2007 டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணேன். ஓகே. டிசிஎஸ்ல ஒர்க் ஃப்ரம் 2007-2013 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். ஓகே ஓகே. தென் ஐ குவிட் டிசிஎஸ் அண்ட் வி ஸ்டார்டட் திஸ் கன்சர்ன் யூனிக் டெக்னாலஜிஸ். ஓகே ஓகே ஓகே. சார் ஓகே சார், டிசிஎஸ் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அதை குவிட் பண்ணி யூனிக் டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த யூனிக் டெக்னாலஜிஸ்லாம் என்ன? இந்த யூனிக் டெக்னாலஜிஸ் பேசிக்கலாம் வந்து த்ரீ டிவிஷன்ஸ் இருக்குது எங்களுக்கு. எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஐ யூஸ் டு கெட் மெனி அவார்ட்ஸ், அங்கே நிறையா பெஸ்ட் ட்ரெயின் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரைனிங் டிவிஷன்ஸ் நிறையா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் நிறையா ட்ரைனிங் பண்ணி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற ட்ரிக்ஸ்லாம் நிறையா கற்றுக்கிட்டு தான் நம்ம இந்த கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது மூலிமா நிறைய பசங்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரீஸோட டைப் வச்சு கம்பெனிஸ்க்கு நம்ம மேன் பவர் சப்ளை பண்ணுறோம். ஓகே, எந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அனுப்புகிறீங்க? சார், இந்தியாவில் இருக்க டாப் லெவல் கம்பெனிஸ் எல்லாமே நம்மள்ட்ட வருவாங்க சார். எல்லா டாப் லெவல் கம்பெனிஸ்க்கும் நம்ம மேன் பவர் சப்ளை பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்கள் எல்லா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு ஒரு ஈவன் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 கம்பெனி மேக்ஸிமம் எழுதுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன், டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹச்சிஎல், கேப்ஜெமினி, பேபால், மைக்ரோசாஃப்ட், யாகூ, இன்னும் நம்ம எனக்கே திணறது 9 கம்பெனிக்கு மேலே. ஸோ ஆனால் பட் மார்க்கெட் லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருக்கு. மார்க்கெட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சது 10னா தெரிஞ்சாது தெரியாத 1,00,000 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு, இங்கே ஓப்பனிங்ஸ் கொட்டி கிடக்கு ஆக்சுவலாக. ஸோ பட் பசங்களுக்கு வந்து அதுக்கான பார்த்து கட்ட தெரில. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். எக்ஸாக்ட். ஸோ ஐடி கம்பெனி அப்படின்னா அதில் வேலை வாய்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது? நம்ம இந்தியாவில் வந்து தனிநபர் வருமானம் பெருகிறதுக்கான முக்கிய காரணமே ஐடி தான். ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் விங்காக இருக்கட்டும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே நீங்களே பார்த்துருப்பீங்க 20,000 ரூபாய், 40,000 ரூபாய் இருக்கும். வேறு ஐடியில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 40,000 தருவோம். பார்த்தீங்கன்னா போக போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோட்ஸ்லாம் போயிட்டாங்க. 1C 1.2C என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சொல்கிறாங்க. இப்போலாம் 1.2C முன்னாடி எல்பிஏ சொல்லிருக்காங்க, இப்போ சிக்கு போயிட்டாங்க பசங்க. ஸோ தனிநபர் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணதே இது ஐடி துறையினால தான். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சவுத் இந்தியா தான் அதில் நம்பர் 1. அதுலேயும் நம்ம சவுத் இந்தியா நம்பர் 1, அதில் நம்ம தமிழ்நாடு சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், இந்த 3 தான் ஹம்பு. இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. ஓகே சார், ஓகே ஓகே. ஸோ ஐடி கம்பெனி நல்ல வேலை வாய்ப்பு இருக்குன்றீங்க. 100%. ஓகே. இப்போ ஐடி கம்பெனி அப்படின்னு பொறுத்த வர இந்த மாதிரி அதிகமான சேலை கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃப்ரெஷர்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா, ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுது எடுப்பாங்களா? இது ஒரு தப்பு சார், தப்பான மித்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா எல்லா கம்பெனிஸுமே நீங்கள் கேம்பஸ் போனீங்கன்னு தெரியும், எல்லா காலேஜிலுமே ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இட்ஸ் க்ரோத் அதிகமாக போய்கிட்டே இருக்குது, டே டு டே கம்பெனிஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, அவங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் தேவைப்பட்டே இருப்பாங்க. டாப் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 6th செமஸ்டர்லேயும் பேசிடுவாங்க.
அவங்க ஒரு வருஷம் முன்னாடி பிளேஸ் ஆயிருவாங்க. ஸோ அதனால் ஃப்ரெஷர்ஸ்ன்றது வந்து எல்லா கம்பெனிலையும் ஆல்ரெடி 100 பேர் இருக்காங்களா, அந்த வருஷம் ஒரு 10 பேர் 20 பேர் ஃப்ரெஷர்ஸ் புதுசாக வந்துட்டே இருப்பாங்க. ஸோ எவ்ரி இயர் ஃப்ரெஷர்ஸ் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. நீங்கள் டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் விப்ரோ எடுத்துக்கோங்க, ஹெச்சிஎல் எடுத்துக்கோங்க, இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷர்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை. போன வருஷம் இந்த வருஷம் அதிகம், இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதிகமாக இருக்கும், அடுத்த வருஷம் அடுத்த அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஃப்ரெஷர்ஸ்க்கு ஆல்வேஸ் ஹாவ் ஸ்கோப். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ஐட்டில் ஒரு தரமான வேலை காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே சார், நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. இப்போ காலேஜை பொறுத்தவரை காலேஜ் நிறையா கோர்சஸ் இருக்கும் இல்லையா, மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த கோர்சஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஐடியில் வேலை கிடைக்கும் சார்? அதாவது கோர்ஸுக்கும் ஐடிக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி வேணும் கண்டிப்பாக. ஆர்ட்ஸ், ஈவன் பிஏ தமிழ், பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே, பட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ டிப்ளமோவான் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ டிப்ளமோவில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. ஸோ ஒரு ஆர்ட்ஸ் ஒரு டிகிரி ஹோல்டர்ஸுக்கு ஒரு 10 ஓப்பனிங் வருது அப்படின்னா, டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு 5 ஓப்பனிங் வரும். ஓப்பனிங்ஸ் கம்மியாக இருக்கும் ஆஃபீஸாக, பட் ஓப்பனிங்ஸ் ஆப்வியஸாக இருக்குது, ஓப்பனிங் கண்டிப்பாக இருக்குது. அவங்களும் படிக்கலாம், அவங்களும் ஐடிக்குள்ளே போகலாம். சூப்பர் சூப்பர். எனி ஒன் டிகிரி இஸ் மேண்டட்ரி, டிகிரி ஆர் டிப்ளமோ தட் இஸ் மேண்டட்ரி, ஃப்ரெஷர்ஸ் ஆர் எலிஜிபிள். ஸோ நீங்கள் எந்த டிகிரி படித்து முடித்தாலும் சரிங்க, ஐடியில் உங்களுக்கு வேலை இருக்குது ஓகேங்களா? சரி ஓகே சார், இப்போது கேம்பஸ் இன்டர்வியூ வந்துருவாங்க, காலேஜ் படிக்கும் போதே அவங்களும் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துருவாங்க. ஸோ அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகி போகிறதுக்கும் உங்ககிட்ட வந்து போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதான் மெயினானது இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும், ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ என்னோடய பர்சனல் அட்வைஸ் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் பிளேஸ் ஆகவங்க வருவீங்க ஆஃபீஸாக, பிளேஸ் ஆகவும் தயவு செஞ்சு ஃபீல் பண்ண வேணாம். உங்கள் காலேஜில் கம்ப்யூட்டர்ஸ் பசங்க இருப்பாங்க, ஐடி பசங்க படிச்சிருப்பாங்க, டிசிஎஸ்லேயோ சிடிஎஸ்லையோ பிளேஸ் ஆகிருப்பாங்க. நீங்கள் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, நல்ல மார்க் எடுத்துருப்பீங்க டுவெல்த்லாம், நீங்கள் பிளேஸ் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நம்ம ட்ரைனிங்கில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே படிக்கிறவங்க எல்லாமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் போவாங்க. ஸோ ஐடியில் வந்து எல்லாருமே ஆசைப்படுறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் சார், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோல் போகணும் தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் எங்களோட ட்ரைனிங் அதான். இப்போ ஒருத்தவங்க கேம்பஸில் பிளேஸ் ஆகிறாங்க அப்படின்னா, அந்த கேம்பஸில் பிளேஸ் ஆகிறவங்களை தூக்கி எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் போடுவாங்கன்னா, சப்போர்ட் ப்ராஜெக்ட்ஸில் போடுவாங்க, டிசைனில் போடுவாங்க, இல்லாட்டி டெஸ்டிங்கில் போடுவாங்க, இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க. ஸோ வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் டிசிஎஸ் நான் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா 40 பேர் இருந்தோம், அதில் 5 பேர் டெவலப்பர், 20 பேர் டெஸ்டர்ஸ் இருந்தாங்க, 5 பேர் சப்போர்ட் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர்ஸ் இப்படி இருப்பாங்க. எல்லாருமே ஆசைப்படுறது டெவலப்பர் ரோல் தான், ஏன்னா அது கொஞ்சம் கித்தான் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது டெவலப்மெண்ட் தான். ஸோ நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் போய் டெவலப்பர் தான். உங்கள் கேம்பஸில் பிளேஸ் ஆன ஒரு பையன் வந்து டெவலப் பண்ணி மூவ் ஆகிறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்களுக்கு டெஸ்டிங்கில் போட்டாலோ சப்போர்ட்டில் போட்டாலோ அவங்க மூவ் ஆகிறது 2-3 வருஷம் ஆயிரும். ஸோ நீங்கள் டேரக்டாக இப்போ போகிறது டெவலப்பர் ரோல் தான். ஸோ டெவலப்மெண்ட் தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், நீ ஒர்க் பண்ண போகிறது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு ஆல்வேஸ் கெத்து தான், கெத்தான ரோல் தான், அவங்க போகிறது டெவலப்மெண்ட் ரோல் தான் போகிறாங்க. என்ன விஷயம் ஞாபகம் வருது என்னன்னா, இப்போ காலேஜ் படித்து முடிச்ச உடனே ஐடிக்கு போகிறதுக்கும் நம்ம தான் ட்ரைனிங் எடுத்து போகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்மளோட நாலேஜ் அதிகமாக இருக்கும், ஃப்ரெஷ் அந்த காலேஜ் படிச்சு போக முடியும், அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்களா? சார் கண்டிப்பாக எங்களோட ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணி ஆள் ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி தான் போவாங்க. ஸோ இங்கேருந்து அவங்க போகிறதே ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா தான் போவாங்க. ஓகே, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக போகிறதுக்கும் எங்கள்கிட்ட வந்து படித்தோடனே நீ ஒரு இன்டர்ன் ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா மாற்றிடுவோம். உன்னை டேரக்டாக ப்ராஜெக்டில் போட்டால் நீ எப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன், நீ ப்ராஜெக்ட் ஐடியா உள்ள போகிற. ஸோ என்கிட்ட வந்து இவங்க ஒரு இன்டர்ன்ஷிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு இன்டர்னாக ஒர்க் பண்ணுவாங்க, இன்டர்னாக ஒர்க் பண்ணி கம்பெனியில் போகிறாங்க. ஸோ ஒரு 4 மந்த்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இன்டர்ன் முடிச்சு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு இன்னொரு கம்பெனியில் போகிறேன். சரி ஓகே சார். ஓகே, இப்போது ஐடி கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி அவர்களுக்கு இங்கிலீஷ் அதிகமாக தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த இங்கிலீஷ் தெரியாதவங்க ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியுமா? கண்டிப்பாக, ஆல்ரெடி நான் சொன்னதான். ஸோ டெவலப்மெண்ட்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் தெரியுமா, சப்போர்ட் ரோல் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங் ரோல் இருக்கும், டெவலப்மெண்ட் ரோல் இருக்கும், டிசைன் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ரெக்குயர்மெண்ட் கேதரிங் டீம்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே இவங்க எல்லாருக்குமே கம்யூனிகேஷன் தேவை. ஓகே, டெஸ்டிங்க்கு தேவை, சப்போர்ட்டுக்கு தேவை, டிசைனுக்கு தேவை, ரெக்குயர்மெண்ட் கேதரிங் டீம் எல்லாருக்குமே தேவை, டெவலப்மெண்ட் தேவை இல்லை. நல்லா கோடு அடிக்கிறவனுக்கு ப்ரோக்ராம், ஐ மீன் நல்லா ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு கம்யூனிகேஷன் கம்மியாக இருந்தால் போதும். இவன் நானும் கிராமத்து ஸ்கூலில் படித்தவன் தான், எனக்கும் ரொம்ப ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ் வராது, ஐ கேன் மேனேஜ், பட் வந்து நல்லா கோடு அடிப்பேன், ப்ரோக்ராமிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நல்லா கோடு அடிப்பேன். ஸோ ஐ பிளேஸ்ட் இன் டிசிஎஸ். ஸோ அங்கேயும் நிறைய நல்லா சர்வே பண்ணேன், நல்லா ஸ்கோர் பண்ணேன். ஸோ அதான் சொல்கிறேன், நான் ப்ரோக்ராம் கம்யூனிகேஷன் பேசுகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பேசிக் இங்கிலீஷ் மேண்டட்ரி, பட் வந்து ரொம்ப இங்கிலீஷ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீ டெவலப்பராக போயிட்டு அப்படின்னாலே உனக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப தேவையில்லை, நல்லா கோடு அடிக்க தெரிஞ்சால் போதும். ஓகே சார், எவ்வளோ சொன்னாங்க இங்கிலீஷும் அதிகமாக பேச தேவையில்லை, எந்த டிகிரி படிச்சாலும் போதும். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக சொல்லிட்டீங்க இல்லையா. ஸோ அதுவும் ஃப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்? ஸோ நம்ம இதில் ஃப்ரெஷர்ஸ் படித்து போகிறவங்க ஆவரேஜாக வந்து 5 லாக்ஸ் போவாங்க.
ஆவரேஜா பசங்க 5 லாக்ஸ் போவாங்க. பட் வெரி ரீசன்டா ஒரு பையன் 2.5 லாக்ஸ் கூட ஒருத்தன் போனா, பட் ரொம்ப ரேர் கேஸ். 2.5 லாக்ஸ் 3.5 லாக்ஸ் போவாங்க, பட் ஆவரேஜ் ஆன் அன் ஆவரேஜ் 5 லாக்ஸ் சாலரி பேஸ் ஆவாங்க. ஓகே ஓகே ஓகே. 5 லாக்ஸ் அப்படின்னா ஒரு 40,000 மந்த்லி, ஒரு 40,000 இது ஸ்டார்டிங் சாலரி. ஃபியூச்சர் நீங்க அதே பையன்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அவனுடைய வருஷ சம்பளம் 30 லட்சம் 40 லட்சம் இருக்கும். அப்படிதான் இருக்கு எனக்கு ஐடி ட்ரெண்ட். மாசத்துக்கு 40,000 மேல ஃப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க ஐடியில. ஸோ சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார், ஓகே சார். ஸோ நீங்கள் ஒருத்தரும் ட்ரெயின் பண்ணி அவங்க ஐடியில் ஜாயின் பண்ணி விட்டு நல்ல சம்பளத்தில் செட்டில் ஆக்கி விட்டுருங்க, ஓகேங்களா? அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எதுவும் ட்ரைனிங்க்கு ஃபீஸ் எதுவும் வாங்குறீங்களா இல்லை எவ்வளோ வாங்குறீங்க? கண்டிப்பாக ஃபீஸ் வாங்காமல் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த ட்ரைனிங் ப்ளான் ஃபீஸ் வந்து 20,000. ஓகே. ஸோ இதுக்கு லிமிட் எதுவும் கிடையாது. 20,000 வந்து 90 டேஸ் ட்ரைனிங் சொல்லுவோம். ஒரு 4 மந்த்ஸ் படிப்பாங்க. 3 மாதம். சில பேர் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பிஏ வரான், ஒரு டிப்ளமோ பசங்க வரான், கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க இத்தனை மாதம் கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த ட்ரைனிங்கை. அவங்க அடுத்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கூட படிக்கலாம், 6 மாதம் படிக்கலாம், ஒரு வருஷம் கூட படிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவும் கிடையாது. அந்த 20,000 தான் ட்ரைனிங்கோட ஃபீஸ். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. இது இல்லாமல் நான் நல்லா படிக்கூட ஆளுப்பா, எனக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் எதுவும் கிடைக்கும்? ஐயோ கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது நம்ம இதில். ஸோ நீங்கள் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் பயோ மேக்ஸ் எடுத்து 80% மேலே எடுத்தீங்கன்னா 80% எடுத்தவங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ அவங்களுக்கு 10,000 தான் ஃபீஸு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் குரூப் டூ எக்ஸாம் எழுந்தாங்கன்னா, இந்த 2022 குரூப் அண்ட் குரூப் எழுதி பாஸ் ஃபெயில் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஃபீஸ் 10,000 தான். 10,000 தான். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், 20,000 ரூபா 10,000 ரூபா ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ பசங்களுக்கு 100% வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான், எல்லாமே கேட்பாங்க. ஸோ இந்த இது எப்படி அப்படின்னா சார், 50-50 தான். நான் 50, நீங்கள் பசங்க 50. ஸோ எங்களோட 50% நாங்கள் கொடுத்துருவோம். அவங்க 50% போட்டாங்கன்னா 100% பாசிபிள். அவங்க 40% போட்டாங்கன்னா 90% பாசிபிள். அவங்க 30 போட்டாங்கன்னா 80% பாசிபிள். ஸோ ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி சப்போஸ் நான் 50 போடுறேன், அவங்க 0% தான் போடுறாங்க எஃபர்ட். 50% இன்கேஸ் பிளேஸ் ஆயிடுவாங்க, சம்டைம்ஸ் பிளேஸும் ஆவாங்க, எதுவுமே எஃபர்ட்டே போடாமல் பிளேஸ் ஆயிடுவாங்க. சார் டெவலப்மெண்ட் பொறுத்தவரைக்கும் சிம்பிள், வேலை வாங்குறது ஈஸி, வேலை ஈஸியாக பார்க்க முடியாது. ஈஸியாக வேலை வாங்கலாம், ஈஸியாக வேலை பார்க்க முடியாது. ஓகே ஓகே. ஈஸி, நீ வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டுன்னா நீ படிக்கணும், நீ வேலை வாங்கிடுவேன். நீ வேலை எப்படி சர்வே பண்ணால் நீ படிச்சுட்டு போகணும் ஒழுங்காக. ஸோ அதனால பசங்க சொல்கிறேன், இங்கே வந்தால் விளையாட்டு தினமாக இருக்காதிங்க, படிங்க படிங்க படிங்க. எஃபர்ட் ப்ரொபோஷனல் ரிசல்ட், நீ எவ்வளோ எஃபர்ட் போடுறியோ உனக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ படிக்காமல் உள்ள போனால் அப்படின்னா செவத்திலிருந்து பந்து மாதிரி வந்துடும், திரும்ப வந்துடும். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே சார், இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்க. இப்போ நான் பார்த்தோம்னா மதுரை தேனி இந்த ஏரியாவில் இருக்கிறேன், என்னால் படிக்க முடியுமா? நான் இங்கே வந்து படிக்க முடியாது, வேறு வாய்ப்பு இருக்குதா, வழி இருக்குதா? சார் நான் மாவி சேலரியாக சொன்னதான், சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, பெங்களூர், திருப்பதி, சேலம், திருச்சி, 7 இடத்துல இருக்கு. உங்க ஆபீஸ் 7 இடத்துல? 7 இடத்துல இருக்கு. எங்கெல்லாம் போய் ட்ரைனிங் படிக்கலாம்? ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் எங்கே ட்ரைனிங் படித்தாலும், நான் 90 நாள் ட்ரைனிங் சொல்லியிருக்கேன், 90 ஒர்க்கிங் டேஸ். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 60 ஒர்க்கிங் டேஸ் நீங்கள் பிரான்ச் ஆஃபீஸில் படிச்சிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் 30 டேஸ் யூ ஹேட் டு கம் டு சென்னை. கண்டிப்பாக கண்டிப்பாக சென்னை வரணும், இங்கே வந்தால் எக்ஸ்போசர் கிடைக்கும் பசங்களுக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய பசங்க ஆன்லைனில் கேட்பாங்க, நிறைய மேரேஜ் ஆனவங்களாம் வருவாங்க, அவங்களாம் ஆன்லைனில் படிக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இருக்காங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் 60 டேஸ் படிச்சிக்கலாம், நெக்ஸ்ட் 30 டேஸ் யூ ஹேட் டு கம் டு சென்னை. ஓகே ஓகே. ஸோ ஆன்லைன்லேயும் படிக்கலாம், ஃபுல் டேம் ஆன்லைனில் படித்து பேசாமல் இருக்காங்க, பட் சக்ஸஸ் ரேட் கம்மி. ஸோ நீங்கள் எங்கள் பிரான்ச் ஆஃபீஸ்லையும் சூஸ் பண்ணி படிக்கலாம், இல்லாட்டி ஆன்லைனில் சூஸ் பண்ணி படிக்கலாம். சரி ஓகே சார், இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன்லையும் படிக்க முடியும், ஆனால் ஃபைனலாக இங்கே வந்துட்டு தான் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சரி ஓகே சார், இது இல்லாமல் வேறு ஏதாவது இங்கே சொல்ல வேண்டியிருக்கு தான். ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ ஐடியில் நல்ல ஓப்பனிங்ஸ், ஹியூஜ் ஓப்பனிங்ஸ் இருக்குது பசங்க. நீங்கள் ஐடிக்குள்ளே போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஊர் பக்கத்தில் நல்ல இன்ஸ்டியூட்டில் படிங்க. படித்து நீங்கள் சென்னைக்கு வந்து வேலை பார்க்க முடியாதுன்னு கறி, இப்போதைக்கு ஊர்லேயே சின்ன ஒர்க்கில் கூட ஒர்க் பண்ணால் ஃபியூச்சர் க்ரோத் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஐடி வந்து பல மடங்கு சம்பளத்தை உங்களுக்கு தரும், அந்த சம்பளம் வந்து வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் பேசிக்கலாக நீங்கள் சென்னைக்கு எங்கே இப்போ யூனிக்லேயே ஜாயின் பண்ணுறலான்னு இருக்கட்டும், இல்லையா, உங்களுக்கு சப்போஸ் 1 மாதம் கழிச்சு வரேன் சார், 2 மந்த்ஸ் கழிச்சு வரேன், யாரும் மீட்டாக வர முடியாது. ஸோ அப்படி மென்டாலிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு ஆன்லைனில் படிங்க. எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, இல்லாட்டி நிறைய ஆன்லைன் சேனல்ஸ் இருக்குது, அதில் பேசிக் சி ப்ரோக்ராமிங் மட்டும் படிங்க, தட் இஸ் மோர் தென் எனஃப். நீங்கள் வர வரைக்கும் வீட்டில் உட்காந்து இன்றைக்கே ஒரு நோட்டு ஒரு பேனா, கடையில் புது நோட்டு புது பேனா காசு கொடுத்து வாங்கி எழுதி எழுதி பாருங்கள், அது போதும். செல்ஃப் லேர்னிங் தான் பெஸ்ட் லேர்னிங். நீங்கள் படிச்சுட்டு இங்கே வர வரைக்கும் படிங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கே வந்துடுங்க, அதுக்கப்புறம் சி ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நமக்கு பார்த்துக்கலாம். படிக்காமல் வந்தாலும் சரி, படிச்சு வந்தாலும் சரி, நம்ம பார்த்துக்கலாம், தைரியமாக இருங்க. சரி ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி ஓகே சார், எனக்கு தெரிஞ்ச நல்லா கேள்வியும் நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கேள்விகள் எல்லாமேவும் நீங்கள் இவங்களுக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் கேட்டுக்கிற முடியும், ஓகேங்களா? இல்லை நேரில் வரதா இருந்தாலும் நீங்கள் வந்துக்கிற முடியும். இதுக்கான மொத்த அட்ரஸ் டீட்டெயில்ஸும் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்,
நான் ஃபஸ்ட்டு இருந்து இப்போ வரும் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் வரும், ஸோ இந்த நம்பரும் கால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் காலேஜ் படித்து கேம்பஸ் இன்ட்ரோ செலக்ட் ஆகிருப்பீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ காலேஜ் படித்து கேம்பஸ் இன்ட்ரோ செலக்ட் ஆகாமல் இல்லை மெக்கானிக்கல் படித்து ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் படித்து கேம்பஸ் இன்ட்ரோ செலக்ட் ஆகாமல் ஐடிக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஸோ அவங்க பார்த்தோம்னா இந்த யூனிக் டெக்னாலஜி காலேஜ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய நானும் உங்களுமே டாடா பை பை சி யூ.